ரகசிய ஓட்சியர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருமே மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விடயம் இன்றைய தினம் கிடைத்திருக்கிறது. அதாவது, நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் கவுன்சிலரை கன்னியாகுமரி மாவட்டம் கப்பியறை பேரூராட்சியோட ஒன்றாவது வார்டில் பெற்றிருக்கு. அந்த ஒன்றாவது வார்டில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆன்சி சோபா அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளரை விட 200 வாக்குகள், அதாவது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் 417 வாக்குகள் பெற்றிருக்காங்க, காங்கிரஸ் வேட்பாளர் வெறும் 217 வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஸோ தன்னுடைய முதல் வெற்றியை நாம் தமிழர் கட்சி இப்போ பெற்றிருக்கு. இதைத் தொடர்ந்து இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அதே மாதிரி டெல்டா மண்டலத்திலையும் மிகப்பெரிய அளவு வெற்றிகளை குவிக்க நாம் தமிழர் கட்சி காத்திருக்கு. ஸோ இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி குறித்த விமர்சனங்களை பிற கட்சியினர் வைக்கும்போது ஒரு கவுன்சிலராவது உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க. ஸோ அதை தவிடுபடி ஆக்குற விதமாக இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சி வரலாற்று சிறப்பு மிக்க தன்னுடைய வெற்றியை பதிவெடுத்திருக்கு. இதே போல மென்மேலும் இன்றைய தினமே நிறைய கவுன்சிலர்களை நாம் தமிழர் கட்சி வென்று குவிக்கும் அப்படிங்கிறது அனைவரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நன்றி, வணக்கம்.